பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 8 மற்றும் 9. அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கின்றார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அதிகாலையிலே குடும்பமாய் நற்கரணை நாதரை தரிசித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். அவரோடு நீங்கள் பேசுவதற்காக ஒரே குழுவாக அமர்ந்திருக்கிறீர்கள். இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மீது பரிவும் இரக்கமும் கொண்ட தெய்வம், உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அன்பு செய்யக்கூடிய தெய்வமாய் இருக்கிறபடியினால் விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவாக, உயிருள்ள ஒரு மனிதராக, உயிருள்ள ஒரு கடவுளாக நமது நடுவில் இருக்கின்றார். அப்படிப்பட்ட கடவுள் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பின் தெய்வமாய் இருக்கின்றார். உங்களையும் என்னையும் அவர் அன்பு செய்கிறபடியினால், உங்களையும் என்னையும் அவர் நேசிக்கிறபடியினால், உங்கள் மீதும் என் மீதும் இரக்கம் கொண்டிருக்கிறபடியினால், இந்த நாளிலே இந்த கல்வாரி பீடத்திலேயும் இந்த பரிசுத்தமான பீடத்தில் இருந்து உங்களை உற்று கவனித்து கொண்டு இருக்கின்றார். என் மகனும் மகளும் என் மீது பிரியமாய் இருக்கிறார்களாம், என்னை நேசிக்கிறார்களாம், என்னை அன்பு செய்கிறார்களாம். நான் அவர்களை தேடி வந்தேனே, ஒரே மகனாய் இருந்த நான் அவர்களை தேடி வந்திருக்கிறேனே, உண்மையிலே என்னை தேடுகிறார்களாம் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையே பார்த்து கொண்டு இருக்கின்றார். பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அன்பு மிகவும் அவசியம். உண்மையான அன்பு, அன்பில் கலப்படம் இருக்கக்கூடாது, அன்பில் ஒரு நம்பிக்கை துரோகம் இருக்கக்கூடாது, அன்பில் ஒரு அமைதி இருக்க வேண்டும், அன்பில் ஒரு நிறைவு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்மளுடைய மனதிற்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். எனக்கு தெரிந்த சில சகோதரர்கள் உண்டு, அவர்களை நான் அநேக முறை உற்று கவனித்து இருக்கின்றேன். அவர்கள் இருவரும் பிரிவதே கிடையாது. அன்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் அவர்கள் எதை செய்தாலும் மனம் விட்டு அந்த வேலையை செய்து முடிப்பார்கள். கடவுள் மீது பிரியமாய் இருப்பார்கள். இரண்டு பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போவார்கள். நற்கரணை கொண்டாட்டத்திலே அவர்கள் பங்கு கொள்வார்கள். அதன் பிறகு வீட்டிற்கு வருவார்கள். இருவரும் ஒரே மாதிரியான டிரெஸ்ஸை அவர்கள் யூஸ் பண்ணுவார்கள், பயன்படுத்துவார்கள். இரண்டு பேருடைய ஷூவை பார்த்தாலும் அது ஒரே மாதிரியான ஷூவா இருக்கும். அவர்களுடைய கண்ணாடியை பார்க்கும் பொழுதும் அந்த கண்ணாடியும் ஒரே போல் இருக்கும். அந்த அளவுக்கு அவர்கள் இருவரும், அண்ணனும் தம்பியும், ஒரு நல்ல ஒரு உறவோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை நான் பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது உண்டு. இப்படிப்பட்ட உலகத்திலும் இப்படி தன்னை நேசிப்பதை போல் பிறரையும் நேசி என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மீது நம்பிக்கை வைத்து அவர் விட்டு சென்ற அந்த அன்பை அவர்கள் இருவரும் பொழிந்து கொள்கிறார்களே என்று, அந்த இருவரும் இப்பொழுது குருவானவராய் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த நிரந்தரமான அன்பு இருக்கின்றதா? என் அன்பின் தெய்வம் இயேசு இந்த உலகத்தில் என்னை தேடி வந்தாரே, தேடி வந்த நான் அவரை போல வாழ என்னுடைய மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட்டு இருக்கின்றதா? தீமையை விட்டு நான் நன்மையை செய்து கொண்டு இருக்கிறேனாம் என்று இந்த நாளில் ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து நாம் குளித்த பிறகு கண்ணாடிக்கு முன்பாக நிற்கின்றோம். அப்படித்தானே நம்மளுடைய அழகை நாமே ரசிக்கின்றோம். நாம் பவுடர் போடுகின்றோம், முடியை சீவுகின்றோம், நல்ல உடையை உடுத்துகின்றோம். ஏனென்றால் நாம் நம்மை அன்பு செய்கிறபடியினால் நாம் இவ்வாறு செய்கின்றோம். ஏன் நாம் மற்றவர்களை அன்பு செய்ய அன்பில் குறைவு இருக்கின்றது என்று பார்த்தோமே என்றால், அது நமக்குள் விதைக்கப்பட்ட, நம்மளுடைய இரத்தத்தில் கலக்கப்பட்ட
அந்த போலியான ஒரு தன்மை பொறாமை என்று சொல்லலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுதும் யார் மீதும் பொறாமை கொள்ளவில்லை, எல்லோர் மீதும் அவர் இரக்கம் கொண்டார். எனவேதான் அவருடைய அன்பில் கலப்படமில்லை, அவருடைய அன்பு கள்ளமற்றதாய் இருந்தது. ரோமியர் 12:9 வார்த்தையிலே பவுலடியார் அழகாக சொல்லுகின்றார், உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள் என்று. அப்படி என்றால் ஒரு தீமைதான் நம்மளுடைய அன்பை கெடுப்பதற்கு அடிப்படை காரணமாக இருக்கின்றது. ஒரு மனிதன் நல்ல ஒரு தன்னை நேசித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சகோதரியையோ சகோதரனையோ பிரிப்பதற்கு ஒரு பாவம் தான், அந்த தீமை தான் காரணமாக இருக்கின்றது. எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எனவே தான் ஆண்டவர் அநேக இடத்தில் சொல்லி இருக்கின்றார், உமது மனைவியின் முன்பாக உன்னுடைய வாய்க்கு பூட்டு போடு என்று. இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனையும் நம்ப வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னார், ஆனால் அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு அனுப்புவதற்கு முன்பாக தந்தை கடவுள் எவ்வாறு இந்த உலகத்தை அன்பு செய்தார் தெரியுமா? யோவான் நற்செய்தி 3:16 சொல்லப்பட்டு இருக்கின்றது, தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது நம் மீது அன்பு கொண்டார். பாருங்கள், அவருடைய அன்பில் எந்த ஒரு கலப்படமும் இல்லை. ஆனால் நமது அன்பில் ஏன் கலப்படம் இருக்கின்றது? ஏன் நாம் உண்மையாக ஆண்டவரை அன்பு செய்வது இல்லை? அன்பை பற்றி பேசுகின்றோம், ஆனால் நமக்குள் ஆண்டவர் விதைத்திருக்கக்கூடிய அந்த அன்பும் என்கின்ற மரம் ஏன் வளராமல் இருக்கிறது என்பதை நாம் ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும். திருப்பாடல்கள் 103:8 சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர் என்று. ஆம் அன்பார்ந்தவர்களே, இதற்கு ஒரு எடுத்துக்காட்டை பார்த்தோம் என்றால் அபிரகாமையும் அவருடைய சகோதரர் லோத்து. ஆண்டவராகிய கடவுள் லோத்து வாழ்ந்த இடத்திலே பாவங்கள் பெருகிய பொழுது அதை அழிக்க வேண்டும் என்று முடிவு செய்கின்றார், சோதோம் குமரா நகரை. அப்பொழுது அபிரகாம் தொடர்ந்து பேசுகின்றார் அவ கடவுளிடம், ஒரு நீதிமான் இருந்தால் கூட நீர் அழிக்க மாட்டீரோ? ஆண்டவர் அதற்கு சரி என்று சொல்லுகிறார். அந்த நாட்டிலே அந்த இடத்திலே ஒரு நீதிமான்களை கூட பார்க்க முடியவில்லை. ஆண்டவர் அபிரகாமை நினைவில் கொண்டு அவருடைய சகோதரருடைய உயிரை காப்பாற்றினார். பேரன்பும் பொறுமை உள்ள தெய்வம். எனவே அவருடைய பொறுமையை நாம் சோதிக்க கூடாது. அவர் நம் மீது காட்டக்கூடிய அந்த உண்மையான அன்பும் அந்த கல்வாரி சிலுவையிலே வெளிப்பட்டது. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் நம் மீது இரக்கம் கொண்டிருக்கின்றார். எனவே மற்றவர்களை நேசிப்போம், தீமையை விளக்குவோம், யார் யாரெல்லாம் நம்மை விட்டு பிரிந்து போகிறார்கள் அவர்களுக்காக ஆண்டவரிடம் மன்றாடுவோம். இப்பொழுது சில மணித்துளிகள் என்னோடு இணைந்து நற்கரனை நாதரை நோக்கி மன்றாடுவீர்களா? நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலே அன்பின் தெய்வம் இயேசு என்கின்ற வார்த்தை எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே நீர் எவ்வாறு எங்கள் மீது அன்பு செலுத்தினீர், எங்களிடம் அன்பு இல்லை என்றால் நீர் எங்களோடு கூட இருப்பது இல்லை என்பதையும் எங்களுக்கு உணர வைத்தீரே. தகப்பனே, நீர் எங்களுக்காக அந்த உலகத்தில் கடந்து வந்தீரே, எங்களுடைய பாவங்களை பொருட்படுத்தாதபடி தந்தைக்கு கீழ்ப்படிந்து சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து எங்களை நாடி தேடி வந்து பொறுமையோடு இந்நாள் வரை எங்களை ஆசீர்வதித்து உமது நீடிய பொறுமையும் பேரன்பையும் எங்கள் மீது பொழிந்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. நாங்கள் செலுத்தக்கூடிய அன்பில் எந்த சூழ்நிலையிலும் கள்ளமற்றதாகவும் கலப்படமற்றதாகவும் தீமை அற்றதாகவும் இருக்க எங்களுடைய மனப்பாங்கை புதுப்பிக்க வேண்டுமாய் மெய் நோக்கி செபிக்கிறோம் அப்பா. உம் மீது நம்பிக்கை கொள்கிறோம் சுவாமி. எங்களை நீர் பொறுப்படுத்த ஆசீர்வதியும் தகப்பனே. நாங்கள் வாழக்கூடிய நாட்களிலே முழு உள்ளத்தோடு உமை தேடி உமை அன்பு செய்யவும், எங்களுடைய சகோதர சகோதரிகளை நேசித்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டுமாய் மெய் நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, இந்த நேரத்திலே எங்களுடைய ஜபங்களை கேட்டதற்காக நன்றி. ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே. ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும். ஆமீன். அருள் இறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்டம் அரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, அன்பின் தெய்வம் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.